சில பேத்துக்கு சுயா பிடிச்சதுன்னா அப்படியே சாப்பிடு அப்படியே சாப்பிடுங்க. இது பண்ணி ஒரு பவுல் வைக்க உடனே காலி. ஓகே ஸோ 1 மினிட் ஆயிடுச்சு. நல்லா கலரி விட்டுடலாம். இப்ப நம்ம 1 நிமிஷம் வச்சதுனால அந்த கேரமல் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. அகைன் நல்லா மிக்ஸ் பண்ண முடியுது பாருங்க. அந்த பாப்கார்ன் உள்ள இறங்கும், இல்லாட்டி அப்படியே புசு புசுன்னு உங்களுக்கு சுத்தி விழுந்துட்டே இருக்கும். இப்போ மிக்சிங் ஈஸியா இருக்கு கொஞ்சம். அவ்வளோதான், நம்ம பாப்கார்ன் இஸ் ரெடி. ஓகே, கேரமல் பாப்கார்ன் இஸ் ரெடி. இதை நீங்கள் வந்து ஒரு 1 or 2 hours இல்லையா? ஓகே, ஓகே, ரூம் டெம்பரேச்சர்லேயே. ரூம் டெம்பரேச்சர் நான் உங்களுக்கு, ஓகே, இது ஒரு 2 hours ஆகும் இந்த சிட்டிங் டைம். ஹாவ் அ பேக் ரெடி. ஓகே, ஸோ லெட் மீ, ஸோ அவங்க எப்படி சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சும்மா கிடைச்சா லைக் ஏன்னா ஃபார் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்ட்டு தான் பாருங்க. அது அந்த 2 hours அந்த சிட்டிங் டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரன்ச்சியாக இருக்கு இல்லையா? யா, நீங்கள் குழந்தைங்க பார்ட்டிக்கும் இன்னைக்குன்னா இந்த மாதிரி பண்ணி அட்ஜஸ்ட் கலர்டிட்ட பொழுது கேன் சர்வ். பாருங்க, இந்த மாதிரி பாப்கார்ன் வந்து நம்ம எந்த கடையிலுமே யாருமே சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, சூப்பராக இருக்கு மேம். இது டேஸ்ட் பண்ணலாமா? டாஸ்டிக்காக இருக்கு. அண்ட் நீங்கள் சொன்னீங்களா அந்த கடலை மிட்டாய், ஆமாம், ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. இது வந்து மேலே அதே மாதிரி அந்த கேரமல் இருக்கு, பட் கடிச்சு சாப்பிட நல்லா நல்லா ஈஸியாக இருக்கு, சூப்பராக இருக்கு. அண்ட் ரொம்ப ஈஸி கூட, அது ஒரு பெரிய பேட்ச் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா குவிக் ஸ்நாக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு இந்த மாதிரி அந்த சிட்டிங் ஃபேன் கொடுத்து வச்சுட்டோன்னா குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கூட அழகாக இந்த மாதிரி ஒரு கோன்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அழகாக போட்டுடலாம். அண்ட் இட் வில் பி ஃபன் ஆக்சுவலி. ஒன்று ஒன்று பாய்ஸ்க்கு வந்து ஒரு டிசைன், கேர்ள்ஸ்க்கு ஒரு டிசைன் போட்டு இந்த மாதிரி டம்ளர்ஸில் வச்சுட்டோன்னா வெரி இன்எக்ஸ்பென்சிவ் பட் கிரியேட்டிவிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் 2-3 ஐடியாஸ் கூட கொடுத்தாங்க இவங்க பாப்கார்னில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு, பால்ஸ் மாதிரி பிடிச்சி வைக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு குக்கிங் கூட வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆர்ட் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நீங்க சர்வ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்க்கும் போதே கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பார்த்த கேரமல் பாப்கார்ன்